கருவறுத்த எண்ணெய் அருவறுத்து எண்ணெய் குப்பையென தூக்கித்தான் போட்டாலும் மடிதந்து என்னை அரவணைத்து உன் மகனெனச் சொன்னவள் நீதானே. கோட்டை கொத்தளங்களில் பீரங்கிகள் பூட்டி வெடிச்சத்தத்தில் தமிழனையாள நினைத்தான் வெள்ளையன். இடிச்சத்தத்துக்கே அசராத வெணங்காட்டு நெறி வெடிச்சத்தத்து கிளறிடுமா என்ன? தன்மதம் பிறப்பி தன்மொழி வளர்க்க துப்பாக்கி நிட்டி நின்ற வெள்ளையனை எதிர்த்தெழுந்த தன்மான தமிழன் நாவலன் என்றொரு வீர தமிழன் செந்நாவலி பொழிந்த செந்தமிழ் மாரியில் பிறந்த ஆன்மீக அறிவியல் போர் பாசறையடா என்னை. யாழ் இந்துவின் கொடி வானுரசும் கொடி என்று புழுகி தள்ள மாட்டேன். என்னை அம்மா வானமே உன்ற கொடி என புற என்ன வானுரசும் கொடி என்றொரு புழுகு. ஃபேஷியல் செய்துவிட்டு 18 வயதிலேயே கிளடிகளாய் திரியும் குமரிகள் மத்தியில் 125 ஆண்டு கடந்தும் கட்டிடம் அழகு குறையாத கட்டிட குமரின் ஒற்றை மகனை சான்றோனாக்கினால் அந்த தாய் தெய்வமா? ஓராயிரம் சான்றோரை உருவாக்கிய நீ அப்ப யார்? குமரி கண்டமாண்டதென் தமிழ்ச்சாதி, குமரி போல் அழகுடை மொழி பேசும் என் தமிழ்ச்சாதி, யாக்கும் அடங்கா செங்கோளுடை எல்லாளன் சங்கிலியன் பண்டாரவன்னியன் பரராஜன் என்ற வீரர்களை என்றதென் தமிழ்ச்சாதி. வந்தவன் கொன்றவன் ஆயினும் வரவேற்று உணவிடும் பண்பினில் சிறந்ததென் தமிழ்ச்சாதி, அறிவியல் வியக்கு மேடுகள் அளித்த அகத்தியன் பிறந்ததென் தமிழ்ச்சாதி, சொல்லாடும் வம்பனை கவியரசு கம்பனை என்று எடுத்ததென் தமிழ்ச்சாதி. இத்தனை புகழுடைய தமிழருக்கு தன்மான சின்னமாய் இருப்பதே நீதானே. தமிழினி மெல்லச் சாகும் என்றான் பாரதி. யாழ் இந்து நீ புறக்க முன்னம் வாழ்ந்தவனவன், இன்றவன் வாழ்ந்திருந்தால் தமிழினி மெல்ல உலகை ஆளும் என்றே உரைத்திருப்பார். உன்னடி வந்து கற்றவர் எல்லாம் உலகம் போற்றும் வல்லவராகி அண்ணன் தம்பி உறவுகளாகி ஆசையுடன் காத்திருந்து அன்னையின் ஆண்டு விழாக்கான தாய்மடி தேடி ஓடி வருகின்றார். அண்ணவாரே, பிளைட்டிலும் பிளக்க கட்டி பேண்ட் எல்லாம் அடிச்சபடி பிக்மேட்சுக்கு வருமா போல் வீறு கொண்டு வருமடா. ஒலிப்பதிவு கூடத்தில் ஒருவர் கேட்கிறார், மூச்சுக்கு முன்னொரு முறையால் இந்துவை அன்னை என்கிறாயே, அப்படி என்றால் தந்தை யார் என்று? உடனே என்பதில் நாவல், ஏனென்றால் உன்னை கட்டியவனவன் தானே. உன்னை போற்றும் என் கவிகள் உன்னிடம் கற்றவைதான். நான் அன்னை என்று மதிப்பதெல்லாம் உன்னை மட்டும்தான். இந்த மண்ணில் ஓர் ஜோதி எழுந்தது, யாழ் இந்து என்று பெயர் சொல்லி மலர்ந்தது. பாரதம் இன்று ஆன்மீகம் தேடியதும் உன்னை, பாரதம் காத்து அஹிம்சை நாடியதும் உன்னை, பாரதம் போற்றிய அறிவியல் வணங்கியதும் உன்னை, என்றென்றும் புகழுடன் வாழிய என் அன்னை.